ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒன்று பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஹிமா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு க்வெஸ்டினோட ஆன்சர் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னா, அக்கா வந்து என்ன ரெமெடி பண்ணாலும் ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டனாக பார்க்கல, என்ன ஃபேஸ் அப்படியே இருக்குது, இன்னும் செல்ஃப் க்ரூம் ஆக முடியலை, இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்கின் ஒயிட்னிங் வீடியோஸ் இல்லை ஸ்கின் பிரைட்னிங் வீடியோஸ் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருந்தேன் முன்னாடி. ஸோ அதெல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக கூட உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் மாறிட்டே இருக்க 2023 இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும், என்னோட சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க அது கூட போய் செக் பண்ணலாம். பட் ஸ்டில் என்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணாலும் அந்த ஒரு சேஞ்ச், இப்போ உங்களுக்கு நடந்த மாதிரி சேஞ்ச் ஏன் எனக்கு வரல, உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல எனக்கு வரல அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு குட்டி கொஞ்சம் ரேண்டமான டிப்ஸ் தான், ரொம்ப ஈஸியான ரேண்டமான டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் க்ரூம்டாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் வந்து பிரைட்டன் அப் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாருமே பண்ணுற என்னது ஸ்கின் கேர் தான். ஸோ ஸ்கின் கேருக்காக நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் ரிசல்ட் கிடைக்கல. அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வெளியில் வாங்கினா போதும், மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கும், இல்லைன்னா நம்ம வீட்டிலே பண்ண முடியும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் என்ன வாங்கணும்னு சொன்னால் இந்த முல்டானி மிட்டி. ஸோ இந்த முல்டானி மிட்டி போடும்போது நிறைய பேர் சொல்ல, அக்கா முல்டானி மிட்டி போடும்போது ஃபேஸ் டார்க் ஆகுது, இல்லைனா முல்டானி மிட்டி போடும்போது ஃபேஸ் ட்ரை ஆகுதுன்னு சொல்ல. ஏன்னா முல்டானி மிட்டி நீங்கள் கரெக்டான காம்பினேஷன் கூட போடல, அதனால தான் முல்டானி மிட்டி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ் டார்க் ஆகுது. ஸோ முல்டானி மிட்டி பால் போடும்போது மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவருக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முல்டானி மிட்டி கூட ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி காம்பினேஷன் ஆட் பண்ணி பார்க்கணும். அது இல்லை முல்டானி மிட்டி நிறைய காம்பினேஷன் கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபேஸ் வாஷ் பவுடரில் கூட மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தா முல்டானி மிட்டி தான். ஸோ இது வந்து ஃபேஸ் பிரைட்டனப் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ இது வந்து ஹெர்பட்டானிக்கோட முல்டானி மிட்டி தான். இது நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். அமேசானில் சேல் போயிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, என்னென்னா இந்த முல்டானி மிட்டி. டிப் டூ என்னென்னா மேக்கப். ஸோ ஸ்கின் கேர் நம்ம பண்ணதுக்கப்புறம் எல்லா கேர்ள்ஸுமே பண்ணுறது தான் மேக்கப்பு. ஸோ மேக்கப்பில் பார்த்தா நிறைய பேருக்கு ஃபேஸ்லலாம் டார்க் ஸ்பாட் இருக்குது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணாலும் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் போகல அப்படியெல்லாம் சொல்லுவேன். ஸோ ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே கண்டினியூஸ் நம்ம ஹோம் ரெமெடிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் போயிட்டு போகும் கண்டிப்பாக. பட் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணல, நம்ம ஒரு 5 நாள் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட் போட்டேன், அப்புறம் திருப்பியும் வந்துட்டு கொஞ்ச நாள் பண்ணுறேன், கொஞ்ச நாள் ரெஸ்ட் போடுறேன், அப்படி இருந்தால் ஒன்றுமே எஃபெக்ட் ஆகாது, கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு மேக்கப் தான் டிபெண்ட் பண்ணணும், பிகாஸ் மேக்கப் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணணும். ஸோ நானுமே அதே ஸ்டேஜில் தான் இருக்கேன். இப்போ ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நான் அங்கே இங்கே இருக்கிற ஃபேஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிக்மெண்டேஷன் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் கரெக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து என்வைபேயோட தான், அது ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லி தான். மற்ற கலர் கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இது கொஞ்சம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்வைபேயோட ஸோ இது வந்து ஆரஞ்ச் கேரக்டர் இருக்குது, எல்லோ கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸுக்கு என்ன தேவை இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்டான கேரக்டர் எதாவது எல்லோ இல்லைனா ஆரஞ்ச் இல்லைனா க்ரீன் கலர் கூட இருக்குது. ஸோ எது நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வச்சு நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் ஃபவுண்டேஷன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்சீலர் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்பு மேக்கப்பில் என்னென்னா, உங்களோட ஃபேஸ்க்கு அக்கார்டிங்கான மேக்கப் தான் நீங்கள் போடணும், உங்களோட ஸ்கின் கலருக்கு அக்கார்டிங்கான மேக்கப் தான் நீங்கள் போடணும். உங்களோட ஸ்கின் ஷேடு வேறு, பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வேறு ஷேடு, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற காம்பாக்ட் வேறு ஷேடு, அப்படி இருந்தால் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி புட்டி அடித்து வச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஓவராக இருக்கும், ஃபேஸ் வந்து இன்னும் டல்லாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுற டைமில் வெள்ளை பூசின மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இன்னும் பிளாக்காக காட்டும். மேக்கப்னு சொல்லும் போது நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனாக இருந்தால் நீங்கள் 2 டிப்ஸ், அது எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டிப்பு தான், 2 டிப்பு டிப்புன்னு சொல்லக்கூடாது, 2 ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. என்னன்னா, ஒன்று வந்து மஸ்காரா, நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கும். ஸோ மஸ்காரா எதுக்குன்னா, மஸ்காரா ஒரு ஐயில் போட்டுட்டு இன்னொரு ஐ மஸ்காரா போடாமல் நீங்களே போய் பாருங்க, அந்த மஸ்காரா போட்ட ஐ வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ ஐ மேக்கப் வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் திங் தான். ஃபேஸில் உங்களுக்கு மேக்கப் போடுறத பிடிக்கல, இல்லை ஃபேஸில் மேக்கப்பே வேண்டாம் அப்படி ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் கண்ணில் மட்டும் மேக்கப் போட்டுக்கோங்க. இந்த மஸ்காரா போட்டால் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், நீங்கள் ஓவராக மேக்கப் போட்ட மாதிரி எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்டான கண்டிப்பாக உங்களுக்கு வேண்ட ஒரு ப்ராடக்ட் என்ன பார்த்தா லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு ரெட் கலர், பிங்க் கலர், நியூட் கலர், ப்ரௌன் கலர், இந்த 3 கலர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க
வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா என் ஃபேஸில் நான் ஒரு மேக்கப்புமே போடலை, நான் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதுனால. ஹீட்டில் ஃபேன் எல்லாம் போடாமல் அப்படி ஹீட்டில் நிற்கிறேன், ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மேக்கப்பும் இல்லை ஃபேஸில், அதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஒன்றுமே நான் போடலை. ஸ்கின் கேரும் நான் இப்போ பண்ணுறதில்ல, பேபி இருக்கிறனால டைம் இல்லாதனால. பட் வந்து இந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா வீடியோவில் இல்லைன்னா ரொம்ப டல்லாக தெரியும். அந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் போட்டனால என்னோடய ஃபேஸு எப்படி டல்லாக இருந்துச்சு, இது போட்டோடனே இப்படி இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. அதை வந்து நல்ல அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு லிப்ஸ்டிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. லிப்ஸ்டிக்கும் நீங்கள் வந்து போடுறது பிடிக்கல அப்படின்னா லைட்டு பிங்க் கலர் ஷேடு, லைட்டு ப்ரௌன் கலர் ஷேடு, அந்த மாதிரி ஷேடெல்லாம் இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப சியூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக லிப்ஸ்டிக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. தேர்ட் டிப் என்னென்னா ட்ரெஸ்ஸிங். ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்கள் உங்களோட பாடி ஷேப்புக்கு அக்கார்டிங்கான ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பாடி ஷேப் என்னென்னு கண்டுபிடிங்க. எதர் வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும், இல்லைன்னா ட்ரையாங்கிளாக இருக்கும், இல்லைன்னா பேர் ஷேப்டு பாடியாக இருக்கும், என்ன உங்களோட பாடி ஷேப்னா நீங்கள் கண்டுபிடிங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் ஷார்ட்ஸும் நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேபி, என்னோட பேபி வச்சுப்படி எப்படி ஆட்டி ஆட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பாடி ஷேப் எதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் கண்டிப்பாக அதுக்கு அக்கார்டிங்கான ட்ரெஸ் நீங்கள் வாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹேர் தான். ஸோ ஹேர் ஸ்டைலு அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுக்கு அக்கார்டிங்காக ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களோட ஃபேஸுக்கு அக்கார்டிங்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு வெளியில் போகும்போது நிறைய பேர் சொல்லுவோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணலாம் அப்படியெல்லாம் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கே அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் என்னென்ன ஹேர் ஸ்டைலுக்கு என்ன செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹேர் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸ்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய பெரிய மாலை, ரொம்ப பெரிய பெரிய கமால் அப்படியெல்லாம் நான் சொல்ல, மினிமலான ஆக்சசரிஸ். உங்களுக்கு ட்ரெஸ் நீங்கள் போடுவில்ல, அந்த ஒகேஷனுக்கு அக்கார்டிங்கான ட்ரெஸ் போடும். ஸோ ஒகேஷனுக்கு அக்கார்டிங்கான ஆக்சசரிஸ் நீங்கள் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் போடணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதெல்லாமே வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர்லாம் காட்டுறேன். பட் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கிட் வச்சுக்கோங்க. மினிமலாக கொஞ்சம் இயரிங்ஸு, கொஞ்சம் மாலை, அந்த மாதிரி இப்போ சிம்பிளாக இது என்னோட டே டு வேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். நிறைய மாலை, நிறைய கம்மல் எல்லாம் அங்கேயே இருக்குது. பட் சிம்பிளாக ஒரு சிம்பிள், நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் கொஞ்சம் ஃபார்மல் அவுட்ஃபிட் போடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு எய்தர் தான் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்துட்டு போடும். ஸோ இதுவுமே நான் வந்து அமேசானில் இருந்து வாங்கினதா. ஸோ நீங்கள் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம அமேசானில் இருந்து வாங்கியிருக்கேன், எல்லாத்தோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் லிங்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஆஃபீஸ் போகும்போது இதை, இப்போ ஆஃபீஸ்லேயே போகும்போது நான் வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போட்டால் நான் எய்தர் வந்துட்டு தான் இந்த மாதிரி ஹூப்ஸ் இருக்கிற இந்த இயரிங் போடுவேன், ஐயோ ரெண்டு அல்லனா இந்த மாதிரி இருக்கிற இயரிங் வந்துட்டு போடுவேன். ஸோ அது அதுக்கு அக்கார்டிங்காக என்ன நான் ட்ரெஸ் போடுறேன் அதுக்கு அக்கார்டிங்காக நான் எப்போ போடுறேன்னு சொல்லிட்டு போடுற இயரிங்ஸ் தான். நிறைய இயரிங்ஸ் இருக்குது, பட் ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ் எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேண்டமான டிப்பு தான், என்னென்னா ஃபேஷியல் ரேசர். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவேன். பட் ஸ்கின்ல வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தால், அந்த ஹேர் கொஞ்சம் கம்மியாக இங்கே அங்கே உங்களுக்கு அந்த இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்கிறதா எல்லா கலருமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். த வே வி கேரி அவர் செல்ஃப், நம்ம எப்படி நம்மளை கேரி பண்ணுறோம் அதுதான் மேட்டர். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைல் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களே ஒரு பியூட்டிஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் க்ரூம்டாக, இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்கல நீங்கள் எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லு. ஸோ ஸ்கின் கேருக்கு அப்பார்ட்டாக, ஸ்கின் கேர் தவிர நான் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இது தான். என்னோட ஹேர் சேஞ்ச் பண்ணிவிட்டு, என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டென்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு, பர்ஃப்யூமு அதே மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாமே டிஃப்ரெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை நீங்களும் கொண்டு வரலாம் ஈஸியாகவே, உங்களுக்கே தெரியும் ரொம்ப காசு செலவு எல்லாமே கிடையாது, இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் அதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பி கான்ஃபிடென்ட், பி பியூட்டிஃபுல். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.